உன் மேல நான் வச்சிருக்க அன்புக்கும் காதலுக்கும் இல்லையே. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேய பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Touring targets, ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், ஒரு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் சரியாக போகலை அப்படின்னா அந்த டேரக்டர் இந்த படத்தை நான் இப்படி தான் எடுக்க நினச்சேன் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நரேட் பண்ணால் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் என்பது அந்த படத்தினுடைய திரைக்கதை அந்த இயக்குனர் தன்னுடைய கோணத்தில் சொல்லுவது தான். அதை திரையில் சொல்வதற்கு அவருக்கு உதவுவதற்கு பல பேர் இருக்காங்க, நல்ல நடிகர்கள் இருக்காங்க, பின்னணி இசை சேர்ப்பதற்கு இசையமைப்பாளர் இருக்கிறார், அது தவிர நல்ல பாடல்களை தருவதற்கு பாடலாசிரியர் இருக்கிறார். இவர்களுடைய துணையோடலாம் திரையிலே அந்த கதையை சரியாக அவரால் சொல்ல முடியல, அல்லது ரசிகர்களால் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அதை சொல்ல முடியலன்னா அதற்கு பிறகு அவர் ஒரு பேட்டி கொடுத்து அந்த கதையை தனியாக சொன்னால் மட்டும் அந்த ரசிகர்களுக்கு எப்படி அந்த கதை விளங்கிவிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல. சார், ரீசெண்டாக சூர்யா நடித்த கமர்ஷியல் படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள் வெற்றி அடையுமான்னு துபாயிலிருந்து முகமது கேட்டிருக்காங்க. ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும்போது எல்லா நாட்களும் அந்த படத்திலே கதனாக நடிக்கின்ற நடிகர் என்னென்ன காட்சிகள் படமாக்கப்படுகின்றன, அந்த காட்சிகள் எப்படியெல்லாம் அந்த இயக்குனர் படமாக்குறாங்கலாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது எல்லாவற்றையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கதாநாயகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இயக்குனர்கிட்ட அந்த பொறுப்பை படுத்தி விட்டு விலகிவிடுவார்கள். சூர்யா மிகச்சிறந்த நடிகர், அதை பல திரைப்படங்களே அவர் நிரூபித்திருக்கிறார். அப்படி இருந்தும் கமர்ஷியல் திரைப்படங்கள் அவர் நடித்தது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு சூர்யாவை குறை சொல்ல முடியாது. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சார், ஆல்ரெடி ஹிட்டான டிவி சீரியல்ஸை மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணும்போது பழைய வெற்றி அடைகிறது சாத்தியமானு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சித்தி, மெட்டியொலி, ஆனந்தம் போன்ற மிகப்பெரிய வெற்றி குவித்த சின்னத்திரை தொடர்களை இப்போ மறு ஒளிபரப்பு செய்தாங்க. அந்த தொடர்கள் முதலிலே ஒளிபரப்பப்பட்ட போது எந்த மாதிரியான வெற்றியை பெற்றதோ அதில் 25% வெற்றியை கூட மறு ஒளிபரப்பிலே அந்த தொடர்களால் பெற முடியவில்லை என்பதுதான் உண்மை. சார், லத்தி படம் August 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு உடுமலையிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. லத்தி திரைப்படம் சம்பந்தமான பெரும்பாலான பணிகள் ஏற்கனவே முடிந்து விட்டது அப்படின்றதுனால அந்த படம் ஆகஸ்ட்ல வெளியாவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. சார், ஐங்கரன் படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தும் நிறைய தியேட்டர்ஸ்ல இப்ப படத்தை எடுத்துட்டாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சேலம்ல இருந்து மஹபூப் ஜான் கேட்டிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நடித்த படங்களிலே நல்ல விமர்சனங்களை பெற்ற மற்றும் ஒரு படம் அப்படின்னு ஐங்கரன் திரைப்படத்தை சொல்லலாம். பல விமர்சகர்கள் அந்த படத்தை மனந்திறந்து பாராட்டியிருந்தால் அப்படி இருந்தும் அந்த படம் வெற்றி பெறாமல் போனதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பல முறை தேதி அறிவிக்கப்பட்டு அந்த படம் வெளியாகவில்லை, அது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷனுடைய முந்தைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையாது கூட இந்த படத்துக்கு ரசிகர்கள் வருவதற்கு கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ளே இருக்கிறது. சார், நடிகர் கமல்ஹாசனுக்கும் ப்ரொடியூசர் ராஜனுக்கும் என்ன பிரச்சனை? ஐசரி வேலன் சிலை திறப்பு விழால ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலன்னு மதுரையிலிருந்து வைத்தியநாதன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுடைய திரைப்படம் திருட்டு விசிடியில் வெளியான போது அதற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நடத்தினார் ராஜன். அப்படி போராட்டங்கள் நடத்திய ராஜனை சரியான முறையிலே கமல்ஹாசன் ஊக்குவிக்கவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் ராஜனுக்குள்ளே இருக்கு. அதன் காரணமாகத்தான் நீண்ட நாட்களாக அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதில்லை. அதுதான் இந்த ஐசரி வேலனுடைய சிலை திறப்பு விழா மேடையிலும் எதிரொலித்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், டி ராஜேந்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன், இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியுமான்னு சவுத் ஆப்பிரிக்காலேருந்து ஷாகுல் ஹமீது கேட்டிருக்காங்க. டிஆர் சாருக்கு உடல்நலம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. டி ராஜேந்தருக்கு உடல்நலம் சரியில்லை என்று பல நாட்களாக பத்திரிகைகளிலே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, டிவியில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள், ஊடகங்களையும் தொடர்ந்து அவரை பற்றிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய டூரிங் டாக்கஸ் நிகழ்ச்சியிலே நம்ம 2-3 முறை அதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் வந்து ஏதோ கேள்விப்பட்டேன்னு சொல்கிறத பார்க்கும்போது இது போன்ற ஊடகங்களெல்லாம் நீங்கள் பார்க்குறதே இல்லையோ அப்படின்ற எண்ணம் தான் எனக்குள்ளே தோன்றுகிறது. இப்போ ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற டி ராஜேந்திரை மிக விரைவிலேயே சிங்கப்பூருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து செல்லிருக்கிறார்கள். அதுதான் இப்போ டி ராஜேந்திரனுடைய நிலை. சார், எம்ஜிஆரை வச்சு நிறைய படங்களை டைரக்ட் பண்ண பா நீலகண்டன் சிவாஜகணேசன் வச்சு படங்கள் எடுத்திருக்கிறாரான்னு சென்னையிலேருந்து உதயகுமார் கேட்டிருக்காங்க. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, அம்பிகாபதி, சபாஷ் மீனா என்று 4 சிவாஜியினுடைய படங்களை இயக்கியிருக்கிறார் பா நீலகண்டன். அவர் இயக்கிய முதல் சிவாஜி திரைப்படம்னா அது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி திரைப்படம். அவர் இயக்கிய முதல் எம்ஜிஆர் படம்னா திருடாதே. அந்த திருடாதே படத்திலிருந்து தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த பல படங்களை இயக்கிய பெருமை பா நீலகண்டனுக்கு உண்டு. எம்ஜிஆரை இயக்க தொடங்கியதற்கு பின்னாலே சிவாஜியை
பாநிலகண்டன் இயக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சார், திருவள்ளுவர் வாழ்க்கை வரலாறு ஏன்னு தமிழ் சினிமாவில் படமா எடுக்காம இருக்காங்கன்னு சத்தியமங்கலம்ல இருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. திருவள்ளுவருடைய வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தால் வெற்றி படமாக அந்த படம் அமையாது அப்படின்னு இங்கு உள்ள பல இயக்குநர்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுக்கின்ற முயற்சியிலே யாரும் ஈடுபடவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், ரீசெண்டாக பொன்னியின் செல்வன் படத்துக்கு ஆர்ஆர் பண்ண ஏஆர் ரகுமான் ஒரு சில சீன் சரியாக வரல, மறுபடியும் ஷூட் பண்ணுங்கன்னு அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னு ஒரு நியூஸ் உலா வந்துட்டுருக்கே, அது உண்மையான்னு திருச்சியிலேருந்து ரஜினி கணேஷ் கேட்டிருக்காங்க. திரை வரலாறு தெரியாமல் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் உங்களுடைய கேள்வியை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஏஆர் ரகுமானை இந்த திரையுலகத்திலே அறிமுகப்படுத்தினவர் மணிரத்னம். அது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரகுமானை பற்றியும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். அறிமுக இயக்குனர் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அது போன்ற ஆலோசனைகளை எல்லாம் ஏஆர் ரகுமான் எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டார். மணிரத்னம் எப்படிப்பட்ட தரமான படங்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு தந்திருக்கிறார் என்பதும் அவர் எப்படிப்பட்ட ஒரு டெக்னீஷியன் என்பதும் ஏஆர் ரகுமானுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவருக்கு ஆலோசனை சொல்கின்ற அதிக பிரசங்கித்தனமான வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார் அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற கருத்து. சார், இப்போலாம் படங்களில் நான் கடவுள் ராஜேந்திரனை பார்க்க முடிகிறது இல்லையே, அவருக்கு தமிழ் படங்களில் வாய்ப்பு கம்மியாயிருச்சான்னு மலேசியாவிலேருந்து மகேந்திரன் கேட்டிருக்காங்க. ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் தன்னுடைய திறமையை நிரூபித்தார் என்றால் தொடர்ந்து அவருக்கு பல பட வாய்ப்புகள் வருவதும் ஒரு காலகட்டத்தில் அந்த பட வாய்ப்புகள் சரிவதும் வந்து சர்வசாதாரணமாக இந்த சினிமா உலகிலே நடக்கிற ஒரு விஷயம். அப்படித்தான் மொட்டை ராஜேந்திரனுக்கும் இப்போது வாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன, அவ்வளோதானே தவிர மொட்டை ராஜேந்திரனுக்கு அடியோடு வாய்ப்புகள் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போதும் 10-15 திரைப்படங்களே மொட்டை ராஜேந்திரன் நடித்து கொண்டிருக்கிறார். சார், தனுஷ் நடிக்கிற கிரேமான் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா, உங்களோட கருத்து என்ன? படத்தில் தனுஷ் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிற மாதிரி தெரியலையேன்னு ஹைதராபாத்லேருந்து பாலா கேட்டிருக்காங்க. தனுஷ் நடித்துள்ள கிரேமன் ட்ரெய்லரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படத்தை பார்க்க வேண்டுமென்ற ஆவலை தூண்டுகின்ற விதத்திலே அந்த ட்ரெய்லர் அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட ஆங்கில நடிகர்களோடு நம்முடைய கலைஞரான தனுஷ் இருப்பதை பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்குது. அந்த படம் வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. சார், தெலுங்குல பாகுபலி 2, கன்னடத்தில் கேஜிஎஃப் 2 மாதிரி தமிழில் எந்த ஒரு பார்ட்டுவும் சக்ஸஸ் ஆகலையே, தமிழில் எந்த படத்தோட பார்ட்டு எடுத்தால் ஹிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு ஃபெரோஸ் கேட்டிருக்காங்க. பாகுபலி பார்ட்டு கேஜிஎஃப் பார்ட்டு போல் மிகப்பெரிய வெற்றியை குவிக்கலை அப்படின்னாலும் நம்ம ஊர்லேயும் பல பார்ட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன. பார்ட்டுவாக வெளிவந்த படங்கள் வெற்றியே பரவாயில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிற கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியாது. அரண்மனை பார்ட்டு அரண்மனை 1 விட மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. அதே மாதிரி தான் காஞ்சனா பார்ட்டு மிகப்பெரிய வெற்றியை குவித்த ஒரு படம் அமைந்தது. காஞ்சனா பார்ட் 3 பார்ட் 1 பார்ட் 2 விட 3 மடங்கு வசூலை செய்து மிகப்பெரிய சாதனையை புரிந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் ஹிட் ஆயிருச்சுன்னா அதை ரிப்பீட் பண்ணுறது வழக்கமாயிருச்சு. ஸோ அந்த ரிப்பீட் பண்ணுற கலாச்சாரம் எப்போ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல முடியுமான்னு ஷாம் கேட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை திரும்பவும் தொடர்வது என்பது தமிழ் சினிமா தோன்றிய காலத்திலேருந்தே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வெற்றி பெற்று விட்டால் அது ஏற்கனவே செய்தவங்க மட்டும் அதை திரும்ப செய்கிறதில்லை, அதை பார்த்து 10-15 பேரும் செய்கிறாங்க. அது திரையுலகத்திலே தொடர்ந்து நடந்து வருகின்ற ஒரு விஷயந்தான். சார், டேரக்டர் கரு பழனியப்பன் பார்த்திபன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதால தான் அவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துக்கு பார்த்திபன் கனவுன்னு டைட்டில் வச்சாரான்னு மதுரையிலேருந்து கமலா மாதவன் கேட்டிருக்காங்க. கரு பழனியப்பன் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பார்த்திபன் கனவு என்று பெயர் வைத்ததற்கும் அவருடைய குருநாதர் பார்த்திபன் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்வு தான் அது. சார், நயன்தாரா பொங்கல் வச்சு கொண்டாடுறது காத்து வாக்கில் 2 காதல் படத்தோட வெற்றிக்கா இல்லை விக்னேஸ்வரனோட வெற்றிக்கான்னு துபாயிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. நயன்தாரா விக்னேஸ்வரனும் கோயில் கோயிலாக சென்று பொங்கல் வைப்பது காத்து வாக்கில் 2 காதல் படத்துடைய வெற்றிக்காக இல்லை, அவருடைய திருமண வாழ்க்கைக்காக அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய சினிமா நிகழ்ச்சியில் கூட நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கருத்தை பல ஊடகங்களும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. சார், வாடிவாசல் படத்துக்கு முன்னாடியே சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிற அனிருதா இல்ல இமானான்னு யாழ்ப்பாணம்லிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. 2-3 மாதங்களுக்கு முன்னால அப்படி ஒரு நிலைமை தான் இருந்தது. வாடிவாசல் படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலேயே சிவாவும் சூர்யாவும் இணைந்து பணியாற்றுகின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையில அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சார், கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்லா படங்களையும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்துக்கும் ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கா, படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரான்னு தலையாம்பள்ளம்லேருந்து செல்வம் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தயாரித்த முதல் திரைப்படம்னா அது வள்ளி என்ற திரைப்படம் தான். ரஜினி ஆர்ட்ஸ் பெயரில் அந்த படத்தை அவர் தயாரித்தார். அதற்கு பின்னாலே அவர் தயாரித்த திரைப்படம் பாபா.
இந்த ரெண்டும் தான் சூப்பர் ஸ்டார். ரஜினிகாந்த் தயாரிப்பாளராக தயாரித்த திரைப்படங்கள், அதுக்கு பின்னால் படையப்பா திரைப்படத்திலும் அருணாச்சலம் படத்திலும் ரஜினிகாந்துடைய பங்கு இருந்தது என்றாலும் தன்னுடைய நண்பர்கள் பேரில் தான் அந்த படத்தை தயாரித்தார். கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மாதிரி தொடர்ந்து தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்திலே ரஜினிகாந்த் படம் தயாரிக்கவில்லை. அடுத்து இன்று ஒரு தகவல். பிஆர் பந்துனுடைய இயக்கத்தில் உருவான கங்கா கௌரி திரைப்படத்திலே ஜெமினேஷன் சிவனாக நடிக்க மகாவிஷ்ணுவாக நடித்தார் சிவகுமார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மைசூரில் உள்ள பிரீமியர் ஸ்டுடியோவில் நடைபெற்றது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்வதற்காக ஜெமினேஷனுடன் பல முறை பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிவகுமாருக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பயணத்தின் போது சிவகுமாரை பார்த்து, மாப்பிள்ளை இந்த பொண்ணுங்க விஷயத்தில் இந்த சினிமாவிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என்று சொன்னாராம் ஜெமினேஷன். ஜெமினேஷன் எப்படிப்பட்ட காதல் மன்னன் அப்படின்றது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயந்தானே. அதனால் சிவகுமார் ஜெமினேஷன்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் மட்டும் எப்போ பார்த்தாலும் பிருந்தாவனத்து நந்தகுமாரன் மாதிரி கோபிகாஸ்திரிகளோடவே இருப்பீங்க, நான் பொண்ணு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணுமான்னு. சிவகுமார் இப்போ இந்த சினிமாவளத்தில் இருக்க கதாநாயகங்களில் கொஞ்சம் அதிகமாக படித்தவன் நான் தான். கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, பல புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரே ஒரு வீக்னஸ்னால் அது இந்த பெண்கள் தான். அதனால தான் நான் பல பிரச்சனைகளுக்கு ஆளானேன். அது மாதிரி நீயும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு இந்த அறிவுரையை சொல்கிறேன் என்று சிவகுமாரிடம் சொன்னாராம் ஜெமினேஷன். ஜெமினேஷன் அன்னைக்கு சொன்ன அந்த அறிவுரை பசுமரத்தாணி போல் சிவகுமாருடைய மனதிலே பதிந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக சிவகுமாரை பற்றி பார்த்தீங்கன்னா நடிகளை தொடர்பு பற்றி அதிகமாக கிசுகிசுக்கள் வந்ததே இல்லை. அதற்கு ஜெமினேஷனுடைய அந்த அறிவுரையும் காரணமாக இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.